Hi, hello, welcome to Nifty and Bank Nifty Analysis. So, Nifty trend analysis பொறுத்த வரைக்கும் sideways ல தான் market move ஆயிட்டு இருக்கு. அதுலயும் முக்கியமா பாத்தீங்கன்னா 16000 ல இருந்து 16400 range குள்ள கிட்டத்தட்ட மே 9th ல இருந்து இன்னைய டேட் வரைக்கும் market அங்க தான் ஜாஸ்தியா move ஆயிட்டு இருக்கு. So, Bank Nifty trend analysis பார்த்தோம்னாலும் அதே sideways ல தான் move ஆயிட்டு இருக்கு. இங்கேயுமே அப்படினு பாத்தீங்கன்னா நமக்கு 34,000 ல இருந்து 34,800 இந்த 800 பாயிண்ட்ஸ் குள்ள தான் நிஃப்டி மாதிரியே வந்து அதிகமான சைடுவேஸ் மூமெண்ட் கிட்டத்தட்ட மே 5th ல இருந்து பேங்க் நிஃப்டி கொடுத்துட்டு இருக்கு. ஸோ நிஃப்டியின் மே மந்த் எக்ஸ்பைரி எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 16,000 லெவல், இந்த லெவல் வந்து முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு ஹியூஜ் கேப் டவுன் ஆன அன்னைக்கு கூட இந்த ரெசிஸ்டன்ஸ் தாண்டி மூவ் ஆக முடியல. அதே மாதிரி ஒரு கேப் அப்ல அகேன் இந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக மாத்தினதுக்கப்புறம் இந்த சப்போர்ட்டுக்கு கீழே ஃபாலோ ஆகவும் மார்க்கெட் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ நிஃப்டி இந்த ட்ரெண்ட் லைனை அப்சைட் பிரேக் கொடுத்து, அதாவது 16,100 மேலே ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் ஹோல்ட் ஆனால் நம்ம வந்து ஒரு ரிவர்சல், அதாவது இந்த இன்ட்ராடே அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் 16,400 to 16,000 ரேஞ்சுக்கு ஒரு ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் டார்கெட்டாக நமக்கு வந்து 16,230 இருக்கும், நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட்டாக 16,400. இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸை வச்சு மார்க்கெட் ரிவர்சல் மூவ் ஆக சான்சஸ் இருக்குது, ஒன்லி இஃப் 16,100 மேலே இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகி ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் ஹோல்ட் ஆனால். அதே மாதிரி நாளைக்கு 16,000 கீழே மார்க்கெட் ஹோல்ட் ஆகுது, அதே மாதிரியான ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் 16,000 கீழே ஹோல்ட் ஆகுது அப்படின்னா நம்ம வந்துட்டு 15,800 எகெயின் பார்க்கறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தியாகவே இருக்கு. ஸோ நாளைக்கு 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு மந்த்லி எக்ஸ்பைரின்றதுனால, இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகி அப்சைட்னாலும் 16,200 வரைக்குமான ஒரு நல்ல மூமெண்ட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி ஹை வாலடைலா நமக்கு 15,800 வரைக்கும் ஃபாலோ ஆகிறதுக்கான மூமெண்ட்டும் இருக்கு. இது ரெண்டுமே இல்லை, மந்த்லி எக்ஸ்பைரி வந்து நார்மலாக எகெயின் சைட்வேஸ் ஆர் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே முடியுது. ஒரு அப் அண்ட் டவுன் ரெண்டு சைடுமே வாலடைலிட்டி 16,100 to 15,900 டிராவல் ஆகி நமக்கு ஒரு டோஜி கேண்டிலாக முடியுது, டே கேண்டில் இந்த மாதிரியான ஃபார்மேஷன் செகண்ட் டைப் ஆஃப் பாசிபிலிட்டிஸில் இருக்கு. ஏன் அப்படின்னு சொல்ல போனால் மந்த் எண்ட் அன்னைக்கு இருக்கிற எல்லா ஷார்ட் பொசிஷன்ஸ் அண்ட் பை பொசிஷன்ஸ் எல்லாமே ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டு நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ நாளைக்கு மந்த்லி எக்ஸ்பீரியன்றதுனால நம்ம வந்துட்டு ஏதோ ஒரு டைரக்ஷனல் மூவும் பார்க்கலாம், இல்லை ஒரு சைட்வேஸ் மூவும் பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டிலையும் அதே தான், நாளைக்கு மந்த்லி எக்ஸ்பைரி ரெண்டு பாசிபிலிட்டிஸ் சான்சஸ் இருக்கு. என்ன அப்படின்னா இந்த பேட்டர்ன்குள்ளேயே நமக்கு டிராவல் ஆகி மந்த்லி எக்ஸ்பைரியே முடிக்கிறது. ரெண்டாவது பாசிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது பிரேக் அவுட் ஆகி, அதாவது 34,650 ரேஞ்சில் பிரேக் அவுட் ஆகி நம்ம ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸாக 34,800 பார்க்கலாம், இல்லை 34,800 மேஜர் ரெசிஸ்டன்ஸை நாளைக்கு பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சும் பார்க்கலாம். அதே மாதிரி டவுன் சைடில் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34,000 ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட்டாக இருக்கும் பிரேக் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் நமக்கு வந்து 33,800 ரேஞ்ச், ஒரு 200 பாயிண்ட்ஸ் டவுனில் சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு பாசிபிலிட்டி தான் ஹையஸ்ட் சான்சஸ் இருக்கு. இந்த ரெண்டு பாசிபிலிட்டியும் இல்லாமல் நாளைக்கு எதுவும் ட்விஸ்ட் வைக்கிதா மார்க்கெட் அப்படின்றதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ட்ரேடர்ஸ், ஹாவ் அ ட்விஸ்டிங் தேர்ஸ்டே.